பக்கத்துல எங்கயாவது பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிருக்கலாம்ல? சொல்லுமா. ஏய், நீ முதல்ல போனை கட் பண்ணதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்டி. இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உங்க அப்பா மாதிரி என்ன எதுக்குன்னு சாதாரணமா கேக்குற, என்னால பயப்படாம இருக்க முடியலையே. எதுக்கு பயப்படணும்னு தான் கேக்குற. என்ன ராஜா, பொண்ணு வாய்ஸ் கேக்குது? அது ஆதியோட ரிலேட்டிவ்மா. கிராமத்துல இருக்கிறவங்க சீக்கிரமா தூங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் பொண்ணுங்க இந்த நேரத்துல வெளியில வந்து போன் எல்லாம் பேச மாட்டாங்களே. அவங்க சிட்டில இருந்து வந்தவங்க மாதிரி தெரியறாங்கம்மா. ஓ, ஒரு பொம்பளை புள்ளைய தனியா அனுப்பி வச்சுட்டு பயப்படாம எப்படி இருக்கிறது? பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னா எதுவுமே இல்லம்மா, எல்லா புள்ளையும் ஒண்ணுதான். ஆமா, உன்னை ஆம்பளை மாதிரி வளர்த்தா நீ அப்படிதான் பேசுவ. சரி, எப்ப திரும்பி வர? நாளைக்கு ஈவினிங் ஆயிடும்மா. கொஞ்சம் சீக்கிரம் வரப்பாருமா. சரி ராஜா, நாளைக்கு எத்தனை மணிக்கு திரும்பி வருவ? ஈவினிங் ஆயிடும்மா. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு ராஜா. என்னமா விஷயம்? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் வர சொல்றேன். அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? வந்ததும் உனக்கே தெரியும், மறக்காம வந்துரு. வழியில எங்கேயும் நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இல்லம்மா, வந்துடுற. சரி ராஜா, நீ போய் தூங்கு. சரிங்கம்மா, பாய், குட் நைட். சரி ராஜா தம்பி கிட்ட பேசினியா? பேசினேம்மா. ஊர்ல இருந்து எப்பதான் வருவாரா? இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவேன் சொன்னாருமா. ரெண்டு நாள் ஆகுமா? ஆமாமா. சரி, நான் நாளைக்கு ஈவினிங் வந்துருவேன். சரி பாத்து வா. சரிம்மா, பாய். என்ன ராஜா, ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. உன் வாய்தா அப்படி சொல்லுது ராஜா, ஆனா மனசு அப்படி சொல்லலையே. எனக்கு தெரியும். ஏ ராஜா, என்னை விட்டு விலகி விலகி போற, இவளை ஏன் மீட் பண்ணும் நினைக்கிறியா? இல்ல அஞ்சலி, நான் அப்படி நினைக்கவே இல்ல. நான் யோசிக்கிறது எல்லாமே நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையை பத்தி தான். எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கு. பக்கத்திலே இருந்தாலும் பார்க்க முடியல, பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியல. இது எப்படி கடக்கணுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர அதுலயும் மூழ்கி கிடக்க கூடாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் அஞ்சலி, ஆனா என்னால முடியல. நான் பல தடவை எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி, நம்ம காதல பத்தி பேச ட்ரை பண்றேன், ஆனா என்னால கிளியரா பேச முடியல. ஆனா அவங்க உனக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை எல்லாம் சொல்லி என்ன ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுல என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு ராஜா. அவங்கள பல முறை கோவப்படுத்திருக்கேன், அது என்னமோ தெரியல. அவங்களும் நானும் அடிக்கடி சந்திச்சுட்டே இருந்தோம், ஆனா அந்த சந்திப்பு எதுவுமே நல்ல சந்திப்பா இருந்ததே இல்ல. அதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ என்ன உன்னோட சேர விடாம தடுக்குது. எங்க அம்மா கோவக்காரங்க தான் அஞ்சலி, ஆனா கெட்டவங்க இல்ல. அதிகாரம் பண்ணுவாங்க, அதே சமயம் அன்பாவும் இருப்பாங்க. நீ அவங்களோட கோபத்தையும் அதிகாரத்தையும் மட்டும் பார்த்து சண்டை போட்டிருக்க. நேர்மையும் நியாயமும் என்னோட பலம்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அது பாதி பலம் பாதி பலவீனம்னு. ஒரு விதத்துல சொல்ல போனா நீயும் எங்க அம்மாவும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவங்க கொஞ்சம் ஆத்திரத்துல கண்ட்ரோல் இழந்துருவாங்க, ஆனா
நீ கண்ட்ரோலோட கோவப்படுவேன், அவ்வளவுதான். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு நீங்க தனியா சந்திச்சு பேசினீங்கன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருவா அஞ்சலி. அதுக்கு நான் ரெடி. அவங்களுக்கு எப்படியாவது நான் ரெடி பண்றேன் அஞ்சலி. ஊருக்கு போனதும் முதல் வேலையா தான். தேங்க்ஸ் ராஜா. எதுக்கு அஞ்சலி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் பேச போறது நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காக, நம்ம ஒன்னா வாழணுங்கிறதுக்காக. என் சண்டக்காரி நீதா, என் சண்டக்கோழி நீதா, சத்தியமாய் இனிமே என் சொந்தமெல்லாம் நீதா. என்ன தாண்டி போறவளே, ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன, சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. ஏதோ மாறுது போத ஏறுது ஒன்ன பார்க்கையில, ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில. ஐஸ்வர்யா, என்னம்மா அவசரமா வர சொல்லிருந்த? ஆமாண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அண்ணியும் மகதியும் இங்க இருக்காங்க. கீழே தான் இருக்காங்க, நான் போய் கூட்டு. அண்ணே ஒரு நிமிஷம், அவங்க எங்க இருக்காங்கன்னு தான் கேட்டேன். ஓ, ஒருவேளை கூப்பிடுறேன் நினைச்சம்மா. இல்லண்ணே, நான் உங்ககிட்ட முதல்ல பேசிடுறேன். தெரியும்மா, நீ என்ன பேச கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும்மா. நீ பேச கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதும் மகத்தி எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அத்தை என்ன விடமாட்டாங்க, அவங்களுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும்னு சந்தோஷத்துல குதி குதின்னு குதிக்கிறாமா. எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, என்னென்ன தியாகம் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மா, அப்பா அம்மா இல்லாத குறை உனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா என்னால முடிஞ்சதை நான் பண்ணம்மா, அவ்வளவுதான். அதை என்னால உயிர் போற வரைக்கும் மறக்க முடியாதுனே. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? அது என் கடமை, அதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நீ உன் கடமைய செஞ்சுட்ட, பதிலுக்கு நான் என் கடமைய செய்யணும்ல? நீ செய்வேன் நான் செய்யலம்மா, இருந்தாலும் நீ மகத்திக்கு செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, இல்லண்ண. என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, ராஜாவுக்கு பிரகதியை முடிக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். சொல்ற? ஆமாண்ணே, ராஜாவுக்கு பிரகதியை முடிக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். சில காரணங்களுக்காக நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்க. ஏம்மா, மகத்திய தேர்ந்தெடுக்க உனக்கு ஒரு காரணம் கூடவா கிடைக்கல? காரணம் இல்லாம இல்லனே, நிறைய இருக்கு. ஆனாலும் ராஜாவுக்கு பிரகதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எங்களை அவாய்ட் பண்ணிட்டு பிரகதியை கட்டி வைக்க அப்படி என்னமா கட்டாயம்? மணிகண்டனும் சுலோச்சனாவும் உன்னை எடுத்து வளர்த்தாங்களா, இல்ல இவ்வளவு பெரிய இடத்துல கட்டிதான் கொடுத்தாங்களா, இல்ல உனக்கு டெலிவரி தான் பார்த்தாங்களா ராஜாவை உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் இல்லதான். உங்க அளவுக்கு அவங்க எந்த தியாகமும் செய்யல. அப்புறம் எதுக்கு
மகதியை விட்டுட்டு பிரகதியை பொண்ணா தேர்ந்தெடுத்தீங்க? எங்க வம்சம் தான் காரணம். இந்த ஜமீன் பரம்பரையில வந்த முதல் வெளியால் உங்க தங்கச்சி தான். அதுக்கு காலம் சில காரணங்களை வச்சிருச்சு. ஆனா அதே விஷயத்த மறுபடியும் பண்ண முடியாது இல்ல. இந்த வீட்டுல இதே வம்சத்துல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு வெளியிருந்து பொண்ணு எடுக்க முடியுமா சொல்லுங்க. உங்களை வெளியாலும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜமீன் பரம்பரை இல்லைன்னு சொன்ன அவ்வளவுதான். மத்தபடி உங்களோட தியாகமும் ஐஸ்வர்யாவை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்க பட்ட கஷ்டமும் எங்களுக்கு தெரியாதது இல்ல. தெரியும்னு சொல்றதுனால என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா என்ன? கிடைக்கும். உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நாங்க கொடுக்க தயாரா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, இப்பவே நாங்க எழுதி தரோம். ஏம்மா, மகதி ராஜாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு இணையா உங்களால என்னம்மா கொடுத்துட முடியும்? ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதால பிரகதிக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது அத்தனையும் மகதிக்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஒரு விதத்துல அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. யோசிக்காதே, மகதிக்கு நம்ம குடும்பம் மாதிரியே பெரிய குடும்பத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை செலவையும் நாங்களே செய்யறோம். என்னதா இருந்தாலும் அது ராஜாக்கு இணையாகுமாமா? ஆகாதுதான். ஆனாலும் எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. என்ன, நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க, இந்த ஒன்னையும் செஞ்சு என்னை இந்த இக்கட்டுல இருந்து காப்பாத்தின. சரிம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கம்மா. ஆனா மகதிய எப்படி சமாளிக்கிறதுனா தெரியல. எப்படியாவது சமாளின. நீங்க முடியாதுன்னு சொன்ன எங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. இது இந்த தங்கச்சிக்கு நீ செய்யற கடைசி உதவியா நினைச்சுக்கோ பிளீஸ். ஐயோ, என்னம்மா நீ என்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு மகதி எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனா தெரியல. சரி, அத்தை எப்படி சொன்னாங்கன்னு நான் சொல்லி பாக்குறேன். இங்க பாருங்க கேசவன், மகதிக்கு என்ன வேணும்னு சொல்ல சொல்லுங்க, அதை உடனே அவ பேருக்கு நான் எழுதி கொடுத்துறேன். சொத்தை வச்சுக்கிட்டு என்னங்க மச்சா பண்றது, எல்லாம் என் தங்கச்சிக்காக தான். சரி, நான் வரேன். எனக்கு என்னமா குறைச்சல் சொல்லுங்கம்மா, எனக்கு என்ன குறைச்சல்? நீ இந்த ஜமீன் குடும்பத்துல பொறுக்கலையேங்கறத தவிர வேற எந்த குறையும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு பையனை சின்ன வயசுல இருந்து ராஜா மாமாவை நீ தான் கட்டிக்க போறன்னு ஆசையெல்லாம் காட்டி வளர்த்தீங்க? கேக்குறல்ல சொல்லுங்க, எனக்காக என் தங்கச்சி வானத்தையே வளைச்சிருவா பூமியே பொழந்துருவான்னு வாய்க்கிளிய பேசுனீங்கல்ல, இப்போ உங்களை ஒரு துரும்ப விட கேவலமா தூக்கி போட்டுட்டால. அதெல்லாம் இல்ல கௌரி, அவளை சுத்தி பிரஷர் அதிகம். அதனால ஒரு பக்கம் கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காசு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டா. என்னது காசா, என்னங்க சொல்றீங்க? காசுன்னா
காசு கீடா சொத்து தரேன்னு சொல்லிருக்கா. ஈடானா எவ்வளோ? பிரகதிக்கு என்ன செய்யறாங்களோ அந்த அளவுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, மகதிக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி இவ கல்யாணத்துக்கு என்ன செலவாகுதோ அதை அத்தனையும் அவளே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அழாதடி, அந்த ராஜாவை கட்டிக்கலனா என்ன? அதுக்கு ஈடாதான் எல்லாத்தையும் சேரணும்னு உங்க அத்தை சொல்லிட்டாங்கல்ல. ஆமா அம்மா, உனக்கு என்ன வேணாலும் சேரேன்னு சொல்லிட்டா. நீ கேக்குற இடத்த உன் பேருக்கு எழுதி கொடுத்துறாளாம், நீ காட்டுற பொருளை உனக்கு வாங்கி கொடுத்துறாளாம். அது மட்டும் இல்ல, ராஜா எப்ப அஞ்சலி கழுத்துல தாலியை கட்டினானோ அப்பவே அவன் கையை விட்டு போயிட்டாம்மா. எப்படி பார்த்தாலும் இது அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் தான். அவன் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? நாம நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் தேவைக்கு அதிகமாவே சொத்து கிடைக்க போகுதுல்ல, அது போதும்மா. அத வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா? இல்லப்பா, ராஜமாமாவுக்கு ஈடா எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ராஜமாமா என்ன கைவிட்டாலும் அத்தை என்ன கைவிட மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பினேன். கடைசியில அவங்களும் என்ன கைவிட்டுட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இல்லம்மா. பகதி, ஏய் பகதி விடுங்க. அவளே அப்புறமா சமாதானம் ஆயிட்டு வருவா, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்க போங்க. ஏங்க, உங்க தங்கச்சி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருவாளா? இல்ல அவ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள கழட்டி விட்டுருவாளா? கழட்டி விட்டா அந்த ரகசியத்தை நான் அவுத்து விட்டுருவேன். ராஜாவ புள்ள இல்லன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் இந்த ஜமீனோட ஒரு செங்கல் கூட அவளுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். நடு தெருவுல போய் நிப்பா. சொத்து கொடுத்தா நாம வாங்கிட்டு போயிடலாம். பேரும் தெரியாத ஊரும் தெரியாத அந்த ராஜா பையன் நம்ம பொண்ணுக்கு எதுக்குங்க? மகதுக்கு என்ன மாப்பிள்ளைய கிடைக்க மாட்டான். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே ஜமீன் குடும்பத்துல பிறந்த பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஆமா கௌரி, சொத்து கொடுக்காம ஏமாத்துனா இருக்கவே இருக்கு ஜமீன் ரகசியம், அத ஓபன் பண்ணி விடலாம். ஐஸ்வர்யா என்ன ஏமாத்துனா அவதான் ஏமாந்து போவா. அப்புறம் ஒருவேளை நெட்டையோ குட்டையோ பாக்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணா போல இருக்கு. அமைதியா இருங்கடா. காஃபி சாப்பிடுறீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். சரிங்க. டேய், நம்ம அஞ்சலி சிட்டில இருந்து வந்திருக்கால, அதனால அவங்க அம்மா அவங்க பொண்ணை ரெடி பண்ண சொல்லி கேட்டாங்க. எங்க அம்மா அதை என்கிட்ட சொன்னாங்க, அதான் நான் அஞ்சலி அனுப்பி வச்சேன்டா. டேய் விடுங்கடா, ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அதுக்கு இவ்வளவு பெரிய டிஸ்கஷனா? டேய் பொண்ணு வருதுடா. பொண்ணா?
வணக்கம். பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா. பொண்ணு ஓகே. என்னடி கல்யாணத்துக்கு நாரடி. என்ன சொல்றான்? டேய் ராஜா, டேய் முழிச்சு கூடா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ட்ரீமா? டேய் பொண்ணு பக்கம் வந்தது எனக்காகடா. யாரு தப்பா எடுத்துக்காதீங்க, பாக்குற பொண்ணெல்லாம் அவனுக்கு அவன் ஒய்ஃப் அஞ்சலியா தெரியறா. சரியா போச்சு போ. அவளை நினைச்சு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மச்சான், ராஜா ராஜா ட்ரீம் முடிஞ்சு. சாரி. மச்சான் நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதரா. சாரி மச்சான். பட்ட பகல்ல நடு ஹால்ல உனக்கு ட்ரீம், மானம் போதுடா. ஏன்டா இங்க வந்த இடத்துலயே என் மானத்தை வாங்குறீங்க? இல்லடா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் என் லைஃப்ல நடக்கல இல்லையா, அதான் அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சுடா. சாரிடா. தம்பி நிறுத்துங்க. எதுக்குப்பா? ஆப்போசிட்ல டீ கடை இருக்கு, டீ சாப்பிட்டு போயிடலாம். சரிங்க தம்பி. ஏ வாங்கப்பா, எல்லாரும் டீ சாப்பிடுவோம். டேய் எந்திரா. டேய் ராஜா நீ வரையாடா. ராஜா அஞ்சலி நீ ராஜாவை கூட்டிட்டு வா, நாங்க முன்னாடி போய் டீ சாப்பிட்டு இருக்கோம். டேய் வாங்கடா ராஜா. ராஜா ராஜா இங்க பாரு, டீ சாப்பிட்டு வரலாம் வா. டீ சாப்பிட்டு வரலாம் வா. நீங்க போங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வரேன். ஓகே. அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போறதுக்கு? 3 மணி நேரம் ஆகும். ஓ 3 மணி நேரம் ஆகும் ஊருக்கு போறதுக்கு. ஆகும் தம்பி. வா. வெயில் அடி இதுல. ஆமாண்டா செம வெயில். ராஜா வரலையா? 10 மினிட்ஸ்ல வராரு. அஞ்சலி என்ன இன்னும் வரல? வரேன் சொல்லிருக்காரு வாசு. திடீர்னு பாட்டு கேக்குறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான். ஹெட்செட்ட மாட்டிக்கிட்டு ஊனு ஊமா பாசையில பேசுறான்டா. டேய் லவ் சாங் கேக்குறான் போல இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோங்க. அண்ணே எனக்கு ஒரு காஃபிண்ணே. ராஜா டீ சாப்பிடலாம் வா.